தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு இந்த புராதன பாரதிய கல்வி முறை அதனுடைய தொடர்ச்சி 7ஆம் பாகம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது நம்முடைய அந்த புராதன பாரதிய கல்வி முறையை வந்து அந்த மெக்காலே கல்வி முறை, அந்த மெக்காலேன்றவனால ஒரு கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டு நம்முடைய கல்வி முறை எப்படி அழிந்தது, அதற்கு வந்து என்ன மாதிரி காரணமாக இருந்தான், அதனுடைய பின்புலம் என்ன, இது போன்ற வந்து பல விஷயங்களை இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதில் வந்து இது பற்றின விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இதிகாசக்காரர் எம் தர்மபால்ஜி அவர் வந்து புராதன பாரதிய கல்வி சம்பந்தமாக ஒரு மிக விரிவான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். த பியூட்டிஃபுல் ட்ரீ இண்டிஜினஸ் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த 18th century அப்படின்ற ஒரு விரிவான புத்தகம். அதில் வந்து பல ஆய்வுகள் செய்த, அதாவது அந்த பிரிட்டிஷ்காரங்களே செய்த அந்த சர்வேக்கள், அவர்களுடைய அந்த தகவல்கள், அதை எல்லாத்தையும் தொகுத்து அதை ஆய்வு செய்து மிக விரிவான புத்தகமாக, அதில் வந்து மிகவும் ஒரு அருமையான புத்தகம். அதை வந்து நம்ம அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது அந்த சமயத்தில் அதில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, மத்ராஸ் பிராந்திய கவர்னராக இருந்த அந்த சர் தாமஸ் மன்றோ அவர் மூலமாக 1822 ஒரு சர்வே வந்து எடுக்கப்பட்டது. அதனுடைய ரிப்போர்ட்டில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசுக்கு 1826 அதில் வந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட், அதில் வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தகவல்கள் அதில் அடங்கியுள்ளன. அது வந்து தர்மபால்ஜி இந்த புத்தகத்திலையும் வந்து கொடுத்துருக்கார். அந்த சமயத்தில் வந்து மத்ராஸ் பிராந்தியம் அப்படின்னா அது வந்து பூரா தமிழ்நாடு, அப்புறம் ஆந்திரா முழுவதும், அப்புறம் கேரளா முழுவதும், கர்நாடகாவில் சில பகுதிகள், இவை அனைத்தையும் உள்ளடக்கியதான் மத்ராஸ் பிராந்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டது, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு. அந்த முழு மத்ராஸ் பிராந்தியத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த சமயத்தில் 12,498 பள்ளிக்கூடங்கள் இருந்து வந்துள்ளன, பள்ளிகள் கல்லூரிகள் இவைகள் இருந்து வந்துள்ளன. அந்த சமயத்தில் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பார்த்தோன்னா 1,28,50,941 அப்படி பார்த்தோன்னா, அந்த மக்கள் தொகையோட அந்த கல்வி கூடங்களை வந்து நம்ம ஒப்பீடு செய்து பார்த்தோன்னா ஒவ்வொரு 1000 நபர்களுக்கும் ஒரு பள்ளியோ அல்லது கல்லூரியோ இருந்து வந்துள்ளது தெரிகிறது. அதுவே 1901 எடுத்து கணக்குப்படி பார்த்தோன்னா பாரதத்தினுடைய அந்த லிட்ரஸி ரேட், அந்த கல்வி விகிதாச்சாரம், அது வந்து கல்வி கற்றவர்களுடைய விகிதாச்சாரம் பார்த்தோன்னா மிக குறைந்த, அதாவது 5.31% தான் அப்போ வந்து இருக்குது. இதை பற்றினா முக்கியமான 2 அட்டவணைகள் அவர் வந்து அதில் கொடுத்துருக்கார், அதையும் நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதோட தர்மபால்ஜி என்ன கூறுகிறார் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு கிராமத்து கோவிலுடன் ஒரு அந்த கல்விக்கூடம் இணைக்கப்பட்டது. அதாவது நம்முடைய கல்வி வந்து அந்த தர்மமும் கல்வியும் இணைந்தே, ஆன்மீகம் தர்மம் கல்வி அனைத்துமே வந்து இணைந்தே இருந்தது. அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு உன்னதமான வழிமுறை இருந்து வந்துள்ளது அப்படின்றது தெரிகிறது. அதனால் அந்த கோவில்களோடு இணைக்கப்பட்ட அந்த கல்விக்கூடங்கள் இருக்கும் பொழுது அதில் எல்லா விதமான சமுதாய மக்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அந்த கல்வி கற்றனர் அந்தந்த கிராமத்தில். இதை தவிர அந்த செல்வ செழிப்புடைய சில கோவில்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஒரு சர்வகலாசாலை அப்படின்னு அந்த விஸ்வவித்யாலயங்கள் அவற்றையும் வந்து நிர்மாணித்து அதன் மூலமாகவும் மேற்கல்வி, பல கலைகள், வித்யாக்கள், வேதங்கள், வேதாங்கங்கள், இது போன்ற பலவற்றை வந்து அவர்கள் கற்பித்தனர். அந்த ஒரு வழக்கம் வந்து இருந்து வந்துள்ளது. இப்போ தொல்பொருள் ஆய்வாளர் திரு நாகசுவாமி அவர்கள் வந்து உன்னத உயர்கல்வி பற்றிய பிரமாணத்தை வந்து அவர் தந்துள்ளார் அவர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக. அதாவது காஞ்சிபுரம் ஜில்லாவில் உள்ள உத்தரமேரூர் அப்படின்ற இடம், அந்த இடத்துல வந்து சுந்தரவரத பெருமாள் கோவிலில் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளை வந்து அவர் ஆய்வு செய்தார். அந்த சமயத்தில் அவர் கண்டுபிடித்தது என்னென்னா, அந்த உத்தரமேரூர் போன்ற பல இடங்களில் அந்த ஒரு கல்வி சமூக அளவிலான அந்த கல்வி கூடங்கள், அந்த கிராமம் அளாவிய
அந்த கல்வி நிலையங்கள் இருந்து வந்துள்ளன. அதுபோன்று பல கிராமங்களை வந்து சதுர்வேதி மங்கலம் அப்படின்னே வந்து அவர்கள் பெயர் வைத்துள்ளனர். அதுபோன்று ஒரு சதுர்வேதி மங்கலமாக அந்த உத்திரமேரூர் இருந்து வந்துள்ளது. அதில் வந்து பள்ளி கல்லூரி நிர்வாகம் பற்றிய வர்ணனையும் வந்து அதில் வந்து வருகிறது. அந்த கோவில் வந்து பார்த்தோன்னா அந்த சுந்தரவரத கோவில் வந்து பல்லவர் ஆண்டுகால் 750 ஆண்டை சேர்ந்தது, அந்த ஆண்டில் கட்டப்பட்டது. இப்போ வைதிக மகாவித்யாலயா நிர்வாகப்படி அவர்கள் வந்து அந்த வைதிக கல்வியை வந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு தர வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தோடு என்ன செய்தார்கள், அந்த கிராமத்திலேயே வந்து அந்த ஆசிரியரை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டார். ஏன்னா அந்த கிராமத்துலன்னா அவர் தனக்கு சொந்தம் பந்தம்னு அவர்களுக்கு பாரபட்சம் காண்பிக்க கூடும் என்பதனால வேறு ஒரு ஊர்லேருந்து அந்த ஆசிரியரை வரவழைப்பார்கள். எவ்வளவு ஒரு நுணுக்கமாக அவர்கள் வந்து கவனித்து கொண்டார்கள், எல்லோருக்கும் வந்து பாரபட்சம் இல்லாத கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில். அப்போ அந்த ஆசிரியர் வந்து வியாகரணம், தரிசனம், தர்க்கசாஸ்திரம் இது போன்ற பல விஷயங்களில் வந்து அவர் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்க வேண்டும். அதோட குறைந்த பட்சம் ஒரு வேத பயிற்சியாவது அவர் வந்து செய்திருக்க வேண்டும். அதோட கணித ஜோதிடம், ஜோதிட பலன் இவற்றை பற்றிய சாஸ்திரமும் அவருக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆசிரியர்கள் வந்து ஆயுட்காலம் முழுவதும் நியமிக்கப்படுவதில்லை, 3 வருடங்கள் தான் அவர்களுடைய நியமனம். இன்றைக்கு பார்த்தோன்னா அந்த எல்லா விஷயங்கள்லையும் வந்து நம்ம அந்த ஆயுட்காலம் வரைக்கும் அந்த அரசாங்க உத்தியோகத்தில் வந்து அந்த நியமனம் அப்படின்னு வைத்திருந்ததுனால ஒரு சமயம் சேர்ந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், அவர்கள் வந்து தன்னுடைய ஆற்றல் திறன் எதையும் வந்து உபயோகிப்பதில்லை. அது பாட்டில் அந்த சம்பளம் வருதுன்ற அந்த ஒரு அந்த ஆற்றலுக்கோ திறனுக்கோ அதற்கு வந்து எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் அதனால் வந்து கிடைப்பதில்லை, அதற்கான ஊக்கமும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதுவே அந்த காலத்தில் அந்த 3 வருடங்கள், அது ஏன் அந்த 3 வருடங்கள் நியமனம்னா, அந்த 3 வருடங்களை அவர்கள் எப்படி கல்வி கற்பித்தார்கள் அதை பொறுத்து தான் அவருடைய நியமனம் வந்து நீட்டிக்கப்பட்டது. அதனால் பல ஆச்சாரியர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து மிகுந்த உற்சாகத்தோடு மிகுந்த ஊக்கத்தோடு அந்த தங்களுடைய முழு ஆற்றலையும் திறனையும் பயன்படுத்தி அந்த கல்வியை கற்பித்தார்கள். அதோடு அந்த ஆசிரியர் வந்து வெளியூர்லேருந்து வந்தார்னு பார்த்தோம் இல்லையா, அப்படி பார்த்தோன்னா அவருடைய வாழ்வாதாரம் அதை வந்து அந்த கிராமத்து ஜனங்களே கவனித்து கொண்டனர். அந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் ஒரு அந்யோன்ய பாவத்தோடு அந்த கல்வி கற்பிப்பவரும் சரி கல்வி கற்பவர்களும் சரி அந்த ஒரு உன்னத மனோபாவத்தோடு அந்த கல்வி முறை அமைக்கப்பட்டது. இப்போ இதோட ஒரு ஒப்பீடு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கல்வி அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய கொள்கை வந்து என்ன அப்படின்றது. முன்னாடியே அவர்கள் வந்து அதை வந்து நிச்சயம் செய்து வந்திருந்தார்கள். என்ன அவர்களுடைய கொள்கை, நம்முடைய அந்த ஸ்வதேசி கல்வியை பாரம்பரிய அந்த குருகுல வழிமுறையான அந்த கல்வி முறையை அழித்து அதனுடைய இடத்துல அந்த ஆங்கிலேய கல்வி பாரதிய வாசிகளில் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும், அதுதான் வந்து குறியாக அவர்கள் வந்து இருந்தனர். அதை வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு ஆங்கில கல்வி கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பாரதிய வாசிகள்லேயே வந்து ஒரு மத்தியதர வர்க்கத்தை வந்து உருவாக்கி, அதாவது அவர்களுக்கு வந்து அந்த ஆங்கில ஞானம் ஆங்கில கல்வி அறிவு கிடைக்கும்படி செய்து அவர்களை வந்து அரசாங்க உத்தியோகங்களில் அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்து அதன் மூலம் அவர்களின் மூலமாக மற்ற அனைத்து பாரதிய மக்களையும் கட்டுப்படுத்துவது, அதிகாரத்திற்கு அதிகாரம் செலுத்துவது, அதுதான் வந்து அவர்களுடைய ஒரு நோக்கம். தர்மபால்ஜி வந்து இந்த செயல்பாட்டின் விளக்கத்தை தரும் ஒரு தஸ்தாவேஜை பற்றி குறிப்பிடுகிறார். அதாவது அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூட கட்டணங்கள் அதை வந்து ஒரு எல்லை வரை வந்து உயர்த்தினார்கள். அந்த மாதிரி உயர்த்தின பொழுது பாவம் அந்த சமயத்தில் ஒரு மத்திய வர்க்கம் அல்லது வந்து அதற்கு கீழே ஏழை மக்கள் அவர்களால் வந்து அந்த பள்ளிக்கூட கட்டணத்தை வந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை. அதனால் அந்த பள்ளிக்கூடம் போகவே இதோடு நம்ம வந்து ஒப்பீடு செய்து பார்த்தோம்னா, முன்கால அந்த குருகுல முறை கல்வி முறையில் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படவில்லை, எல்லா குழந்தைகளுக்கும் அந்த கல்வி அப்படின்னு கற்பிக்கப்பட்டது. இப்போ வந்து அந்த கட்டணம் அதுவும் உயர்நிலை கட்டணம் அப்படின்னு அந்த ஆங்கிலேயர் கொண்டு வந்து உடனே பல ஏழை மாணவர்களுக்கு வந்து அந்த கல்வி கிடைக்காமலேயே போய்விட்டது. அந்த வேணும்னே அவர்கள் வந்து அதை செய்தார்கள். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஏழை ஜனங்கள் கல்வி அறிவு இல்லாமல் அந்த ஒரு எஜமான்னு சொல்லி அந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக அவர்களுடைய வேலைக்காரர்களாக அவர்கள் வந்து நடத்தப்பட்டனர். இப்போ மேற்குல வந்து பார்த்தோன்னா
அவர்களுடைய வழிமுறை என்னன்னா, அங்கே வந்து அந்த டியூக், ஜார்ஜ்டோன், பேலர், நோட்டர்டாம் போன்ற அந்த விஸ்வ வித்யாலயங்கள் வந்து அங்குள்ள அந்த சர்ச்சுகளால் நடத்தப்பட்டன. இப்போ இங்கேயும் அதே போல செல்வ, இந்த ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு அந்த செல்வ செழிப்புடைய அந்த கோவில்கள், அவர்கள் வந்து அந்த சர்வகலாசாலைகள் அப்படின்னு நம்முடைய பாரம்பரிய கல்வி, கலாச்சாரம், வேதம் எல்லாவற்றையும் வந்து ஒரு போஷணம் செய்து ஆதரித்து அவற்றை வளர்ப்பதற்கு உதவியாக அந்த கோவில்களும், அந்த கோவில்களை சுற்றியே அந்த கிராமங்கள் வளர்ந்தன, கல்வி வளர்ந்தன, கலைகள் வளர்ந்தன, கலாச்சாரம் வளர்ந்தது, எல்லாம் வந்து வளரக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை வந்து அந்த கோவில்களை மையமாக வைத்து செய்யப்பட்டன. ஆனால் அந்த ஆங்கிலேயர் வந்து சூழ்ச்சியாகவே 1863 மற்றும் 1926 அவர்கள் வந்து அந்த மோசமான ஒரு சட்ட திட்டங்கள் அவற்றை வந்து இயற்றி அந்த முக்கியமாக அந்த கோவில் சொத்துக்களை வந்து அபகரித்து கொண்டனர். அந்த கோவில்களையும் அது தரக்கூடிய அந்த கல்வி ஆதரவு, கலாச்சார ஆதரவையும் பிரித்து விட்டனர். அதை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டு அதோடு அந்த கோவில் சொத்துக்களையும் அபகரித்து கொண்டனர். பாரதத்தினுடைய சுதந்திரம் கிடைத்த பின்பும் சரி, அப்படியான நிலைமை சரியாச்சா அப்படின்னா அதுவும் கிடையாது. இன்னும் வந்து ஃப்ரம் த ஃப்ரைங் பேன் டு த ஃபயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது வந்து 1951 செக்யூலர் அப்படின்ற ஒரு அரசிடம் அந்த நம்முடைய கோவில்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டன. அவர்கள் வந்து மேலும் கடுமையான ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த அதாவது இந்த நம்முடைய பாரதிய கலாச்சார கல்வி முறை பாரம்பரியம் எல்லாம் வந்து வளர்ச்சி அடையாமல் எவ்வளவு முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ அவ்வளவு வந்து செய்து உள்ளனர். பாரதிய கோவில்கள் வந்து அரசு கைகளில் இருப்பது அது வந்து மிகப்பெரிய ஒரு வெட்கத்திற்குரிய விஷயம். அதுவும் வந்து நம்ம சுதந்திரம் அடைந்து இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு, ஏன்னா மற்ற எந்த மத சார்புடைய அவர்களுடைய ஆலயங்கள் வந்து எதுவும் அரசுடைமை ஆக்கப்படவில்லை. அப்படின்னும் பொழுது பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய கோவில்கள் நம்ம கையில் இல்லை அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு வெட்கத்துக்குரிய விஷயம், அதை வந்து நம்ம சிந்திக்க வேண்டும். இந்த கோவில் நிர்வாகம் அரசிடம் இருக்கும் வரை கோவில்கள் மூலமாக அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த கல்வியை வழங்குவது என்பது இயலாத காரியம். இப்போ முற்காலத்தில் வந்து எப்படி ஒரு அந்த கோவில்களை மையமாக வைத்தே நம்முடைய அனைத்து கலைகளும் எல்லாமே வளர்ந்தன, அது அந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு முதல் படி அரசிடமிருந்து அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்து விட வேண்டும். அது வந்து நம்முடைய பக்தர்கள் கையிலேயே அந்த கோவில் நிர்வாகம் கொடுக்கும் பொழுது தான் அந்த மாதிரியான ஒரு உன்னத வளர்ச்சியை மறுபடியும் நம்மால் கொண்டு வர முடியும். பாரதிய கலாச்சாரத்தில் வந்து உலக அரங்கில் அதற்குரிய ஸ்தானத்தில் வந்து இடம்பெற செய்ய வேண்டும் என்றால் கோவில்கள் வந்து அரசு அதிகாரத்திலிருந்து விடுவிப்பது மிகவும் அவசியமாகும். இதன் மூலமாக பாரதத்தினுடைய அந்த கலைபூர்வமான நம்முடைய தார்மீக பாரம்பரியம் அதை வந்து காப்பாற்றப்படும். அதை வந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைகள் வரும்பொழுது எப்போ வந்து அந்த கோவிலுடைய நிர்வாகம் அதெல்லாம் பத்திரமாக அந்த கோவில் பக்தர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறதோ அப்பொழுது தான் அந்த கோவிலோடு சேர்ந்த அந்த சர்வகலாசாலைகள் அதெல்லாம் வந்து மிக உன்னதமான நிலையை வந்து விஸ்வ வித்யாலயங்கள் இது போன்ற பல விஷயங்கள் அப்போ தான் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டு. இப்போ இன்னொரு முக்கியமான அந்த நம்ம தலைப்புக்கு வருவோம். அதாவது இன்றைய கல்வி அமைப்பு அந்த மெக்காலி வழியை பின்பற்றுகிறது. அந்த யார் அந்த மெக்காலி, அதனால் அந்த பாரதிய கல்வி முறை எந்த மாதிரி நஷ்டமடைந்தது, அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது இது எப்படின்னா, மின்காலத்தில் வந்து நம்ம புராணங்களில் வந்து படித்திருக்கோம், அதாவது ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் யாக யஜ்யங்கள் செய்யும் பொழுது அந்த யஜ்யங்களை தடுப்பதற்காகவே பல அசுரர்கள் வந்து அதில் தடங்கல்களை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு. அதே போல தான் அந்த மெக்காலே என்பவன் வந்து ஒரு அசுரன், ஒரு ராட்சசன். அவன் வந்து நம்மளுடைய ஞான யஜ்யமான அந்த கல்வி பயிற்சி, நம்முடைய அந்த குருகுல கல்வி முறை எல்லாவற்றையும் அழித்து விட்டு அந்த ஒரு எப்படி அந்த இரத்த மாம்சத்தை அவர்கள் வந்து யஜ்யத்தில் போட்டார்களோ அது போன்ற ஒரு வேண்டாத விஷயங்களை, வேண்டாத ஒரு கல்வி முறையை, நம்மை நாமே தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை, ஆங்கிலேயர்கள் தான் வந்து மேம்பட்டவர்கள்னு ஒரு பொய்யான தோற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை வந்து அவன் வந்து அதில் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது வந்து அந்த மெக்காலேவை சேர்ந்தது. அவனுடைய முழு பெயர் என்ன அப்படின்னா தாமஸ் பேபிங்டன் மெக்காலே.
அவனுடைய பிறப்பு 25 அக்டோபர் 1800, இறப்பு வந்து 28 டிசம்பர் 1859. இவன் வந்து பாரதத்துக்கனுடைய கவர்னர் ஜெனரல்னுடைய லா மெம்பராக இங்கே வந்து வந்தான். பிரிட்டனில் வந்து 1830 முதன் முதல்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனான். 1832 அவனோட வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதனுடைய மெம்பர் ஆகினான். அந்த போர்டு வந்து என்ன பண்ணிது அப்படின்னா, ஈஸ்ட் இண்டியா கம்பெனிக்கு வந்து வழிகாட்டுதல் வழங்கியிருந்தது. மெக்காலே இந்த போர்டில் வந்து 18 வந்து இதில் இருந்தான். இது சந்தர்ப்பமாக அவனுக்கு வந்து பாரதத்தை வந்து தெரிந்து கொள்ள முயன்றான். அவனுக்கான என்ன ஒரு இதுன்னா, தன்னுடைய அந்த ஆங்கில மொழி, அந்த ஆங்கில சாகித்யங்கள், அதன் மீது ஒரு பெரிய கர்வம். அது இருக்கட்டும், அது வந்து தவறுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அந்த நம்முடைய பாரதிய சாகித்யங்கள், பாரதிய கலாச்சாரம் மீது அப்படி ஒரு அளவு கடந்த வெறுப்பு அவனுக்கு. அதனாலேயே அந்த அந்த பாரதத்திற்கு வருவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வரணுமா அப்படின்னு அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை. இருந்தால் கூட ஒரு பண பேராசை, எங்கே பணம் கிடைக்கிறதோ பரவாயில்ல போகலாம் அப்படின்றதுனால அவன் வந்து வந்தான். அந்த சமயத்தில் அந்த மெக்காலே வந்து தன்னுடைய சகோதரிகளுக்கு கடிதம் எழுதக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து வந்தது. அந்த கடிதம் வந்து தொடர்ந்து எழுதி வந்தான். அந்த கடிதங்களை வந்து அவனுடைய மருமகன் ஜார்ஜ் ட்ரெவலியான் அதை ஆதாரமாக கொண்டு லைஃப் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் லார்ட் மெக்காலே அப்படின்னு ஒரு நூலை வெளியிட்டுள்ளார். அதில் வந்து அவன் சகோதரிக்கு எழுதின ஒரு கடிதம் என்ன எழுதுகிறான் அப்படின்னா, அதாவது அவனுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தோன்னா மாத சம்பளம் வந்து 200 பவுண்டுகள். அது வந்து அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு தொகை. அது யார் கொடுத்தா, நம்ம பாரதத்திலேருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம், அதுதான் வந்து அவனுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து நம்முடைய பாரதியவாசிகளுக்கு 5 ரூபாய், 10 ரூபாய், அதாவது அது வந்து மாத சம்பளமாக ஒரு முழு குடும்பத்தையுமே வந்து சமாளிக்கக்கூடிய அளவு திறன் வாய்ந்ததாக இருந்தது. 100 ரூபாய் இருந்ததுன்னா அவன் வந்து பெரிய பணக்காரனாகவே கருதப்பட்டான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவன் வந்து 200 பவுண்டு வந்து அவனுக்கு தனக்கு போறவில்லை, ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு ராஜகுமாரனை போல என்னால் வாழ முடியல, அதுக்கு வந்து எனக்கு ஒரு 500 பவுண்டான பணம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து எழுதுறான். அதில் என்ன எழுதுறான் அப்படின்னா, மை பொலிட்டிக்கல் அவுட்லுக் இஸ் வெரி க்ளூமி, எ ஷிசம் இன் த மினிஸ்ட்ரி இஸ் அப்ரோச்சிங் இன் இங்கிலாண்ட், ஐ சி நத்திங் பிஃபோர் மீ ஃபார் சம் டைம் டு கம் பட் பாவர்ட்டி, அன்பாப்புலாரிட்டி அண்ட் பிரேக்கிங் ஆஃப் ஓல்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கான். அப்போ அந்த மாதிரி எழுதும் பொழுது அப்போ ஒரு நடந்த ஒரு நிகழ்வுனால இந்த நிலையெல்லாம் மாறி போகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வகுத்த ஒரு புது இந்தியன் பில், அதன் மூலமாக அந்த சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதனுடைய லா மெம்பராக ஒரு புது நியமனம், ஒரு புது பதவி ஏற்படுத்தப்பட்டு அதில் வந்து அவன் நியமிக்கப்படுகிறான். அதில் என்னென்னா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து பணி புரியாதவர்களாக இருக்க வேண்டும், அதோடு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சரத்தின் மூலமாக அவன் வந்து அதில் வந்து நியமிக்கப்படுகிறான். இந்த பதவியை வந்து கிடைச்ச உடனே அவ்வளோ ஒரு பண பேராசை, அந்த உடனே தன்னுடைய சகோதரிக்கு வந்து கடிதம் எழுதுகிறான். என்ன எழுதுகிறான், அதாவது இதன் மூலமாக எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவம், பெருமை வந்து கிடைக்கும், அதிக பணம் கிடைக்கும், எவ்வளவுன்னா 1 வருடத்துக்கு 10,000 பவுண்டு பணம் கிடைக்கும். அந்த பணம் யார் தந்தா அவனுக்கு, நம்ம பாரதத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம். அதாவது அவன் சொல்கிறான், நான் வந்து 31 வயசு ஆகும் பொழுது, இளைஞனாக நான் இங்கிலாந்துக்கு திரும்பி வரும்பொழுது என்னிடம் வந்து 3,000 பவுண்டுகள் இருக்கும், நான் வந்து ஒரு ராஜகுமாரன், என்னுடைய முழு வாழ்க்கையும் எந்த வேலையும் செய்யாமல் நான் ஒரு ராஜகுமாரன் போல நல்ல ஓய்வெடுத்துக்க முடியும். இதில் ஒரு ரொம்ப மசாவான விஷயம் என்னென்னா, இந்தியாவிலையும் நான் வந்து பெருசாக ரொம்ப கடினமாக ஒன்றும் உழைக்க தேவையில்லை, உட்கார்ந்த வாக்கே வந்து நான் இந்த ஒரு பணத்தை நான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பேராசை பிடித்த அந்த மெக்காலே இந்தியாவிற்கு வந்து சம்பந்தித்தான் இது போன்ற ஒரு விஷயங்களுக்காக. இல்லைன்னா அவனுக்கு வந்து இந்தியாவுக்கு வரணுன்ற ஒரு விருப்பமே அவங்கிட்ட இல்லை. 1834 வந்து பாரதத்தில் வந்தவுடன் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு அதனுடைய தலைவன் பொறுப்பு வந்து அவனிடம் வந்தது. இந்த கமிட்டியிடம்தான் நம்முடைய பாரத கல்வி முறையை சீரமைக்கும், திருத்தி அமைக்கும் ஒரு பொறுப்பு வந்து அவர்களிடம் விடப்பட்டது. இந்த கமிட்டியில் பார்த்தோன்னா 10 உறுப்பினர்கள்.
அந்த அதாவது நம்மளுடைய அந்த ஸ்தானிய மொழி, சம்ஸ்கிருதமோ பாரசீகமோ அந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த மொழியை வந்து கல்வி மொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது ஆங்கிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுக்க வேண்டியது அந்த 10 மெம்பர்கள் கொண்ட கமிட்டி. அதில் வந்து 5 பேர் ஸ்தானிய மொழி அப்படின்னு சொன்னார்கள், 5 பேர் வந்து ஆங்கில மொழி அப்படின்னு அவர்கள் வந்து சொன்னார்கள். ஆனால் இறுதியாக அந்த மெகாலே தன்னுடைய அந்த ஒரு பரிந்துரையை எழுதி அவன் வந்து அந்த கவர்னருக்கு அனுப்புகிறான். அப்போ வந்து கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பென்டிங் அவர் இருக்கிறார், அவர்கிட்ட அமுச்ச உடனே அந்த கவர்னர் என்ன சொல்கிறார், இவனுடைய அந்த பரிந்துரையை வந்து ஆதரித்து அந்த ஆங்கில கல்வி முறையை கொண்டு வருமாறு அவர் வந்து ஆணை பிறப்பிக்கிறார். அந்த ஆங்கில கல்வி முறைனா என்ன அப்படின்னு அவர்களுக்கு ஒன்றும், நம்ம வந்து இப்போ அந்த ஆங்கில கல்வி படிக்கணும், இன்னும் வந்து இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எந்த அக்கறையும் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மேலாதிக்கம், அந்த ஆங்கிலத்தை படிக்கணும், எழுதணும், அந்த ஆங்கிலேயரை போற்றி புகழணும், அந்த ஆங்கிலேயரோட சம்பந்தப்பட்ட எல்லாவும் வந்து மேம்பட்டவை அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படணும், அந்த பாரதியத்தோட சம்பந்தப்பட்ட அந்த பழைய கலாச்சாரம் எல்லாம் வந்து கீழ்த்தரமானவை அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படணும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தோடு அந்த ஆங்கிலேய கல்வியை வந்து திணிக்கப்பட்டது அந்த சமயத்தில். மெக்காலே வந்து 2 பிப்ரவரி 1835 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு உரை நிகழ்த்துறார். அது வந்து உலகெங்கும் அது அவனுடைய உரை வந்து பிரசித்தமாக எல்லா இடங்களிலும் வந்து பிரசித்தமாகியுள்ளது. அதில் அவன் கூறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் பாரதத்தில் எல்லா இடங்களிலும் சுற்றி வந்துள்ளேன். அதில் வந்து நான் ஆச்சரியப்படும்படியான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கேயுமே வந்து பிச்சைக்காரனை பார்க்கவில்லை, எந்த இடத்துலையும் வந்து ஒரு திருடன் கூட தென்படலை. இந்த தேசத்தில் வந்து அவ்வளவு ஒரு செல்வ செழிப்புடன் நிறைந்திருப்பதை பார்த்தேன். அதோட எவ்வளவு ஒரு நடத்தியில் சிறந்த குணவான்கள் மனிதர்களை வந்து நான் பார்த்தேன். அதனால் இந்த ஒரு தேசத்தை நம்ம வந்து வெற்றி கொள்ள முடியுதுன்னு, வெற்றி கொள்ளணும்னா அது வந்து மிகவும் கடினம். அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த பாரத தேசத்திற்கு வந்து ஆணி வேறாக முதுகெலும்பாக இருப்பது அவர்களுடைய அந்த ஒரு உன்னத கலாச்சாரம், அவர்களுடைய அந்த ஆன்மீக பாரம்பரியம். அதை அந்த முதுகெலும்பை உடைத்தால்தான் நம்மால் வந்து வெற்றி கொள்ள முடியும், நம்மால் வந்து இவர்களை ஆள முடியும் அப்படின்னு அவன் வந்து பரிந்துரைக்கிறான். அதனால் அவன் வந்து அதை வைத்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறான். என்ன அப்படின்னா, பாரதத்தினுடைய புராதன கல்வி முறை மற்றும் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் எதுவெல்லாம் அயல்நாட்டை சார்ந்ததோ அதெல்லாம் உன்னதமானவை அப்படின்ற ஒரு உணர்வு அவர்கள் மனதில் வந்து ஆழ பதிய வேண்டும். அது வந்து தோன்ற ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய மனப்பான்மை வந்து எப்படி ஆகிடும், அவர்களுக்குள்ள அந்த ஆத்ம விசுவாசம், ஆத்ம கௌரவம், சுய கௌரவம், தன்னம்பிக்கை எல்லாம் வந்து மறைந்து போகும். அவர்கள் வந்து தங்களுடைய கலாச்சாரத்தை இழப்பர். அப்படி நேர்ந்தால்தான் நாம் நினைக்கும்படியான ஒரு பூரண அடிமையான பாரதத்தை நம்மால் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து அதில் பரிந்துரை பண்ணுறான். அதாவது அது வந்து அவனுடைய வார்த்தைகள்னாலேயே நம்ம வந்து பார்க்கலாம். I have travelled across the length and breadth of India and I have not seen one person who is a beggar, who is a thief. Such wealth I have seen in this country, such high moral values, people of such caliber that I do not think we would ever conquer this country unless we break the very backbone of this nation, which is her spiritual and cultural heritage. And therefore, I propose that we replace her old and ancient education system, her culture. For if the Indians think that all that is foreign in English is good and greater than their own, they will lose their self-esteem, their native culture, and they will become what we want them to be, a truly dominated nation. Anna, இதுலேயும் இந்த உரையிலையும் வந்து ஒரு சர்ச்சை இருக்குது. அதாவது இது இவன் தான் சொன்னான்னா, இவன் வந்து அந்த 2 பிப்ரவரி 1835 இவன் இந்த உரையை நிகழ்த்தவில்லை அப்படின்னு கூறுபவர்களும் உள்ளனர். அதோடு அவனுக்கு வந்து அந்தளவு ஒரு வெறுப்பும் இருந்தது அந்த பாரத கலாச்சாரம் மீது. அப்படி இருக்கும்பொழுது இதில் வந்து அதை வந்து ஒரு புகழற மாதிரி அவன் பேசியிருப்பானா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வந்து எழுகிறது. அதாவது ஆங்கில அரசு அதை வந்து அந்த மாதிரி சொல்லி ஒருவேளை அதற்கப்புறம் வந்து அந்த ஆங்கில அரசு அதை அந்த தஸ்தாவேஜிகளிலிருந்து நீக்கியும் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இதில்
என்ன அப்படின்னா, மெக்காலே வந்து பாரதத்தினுடைய கலாச்சாரம் சாகித்யம் அதை வந்து பெரிதும் வெறுத்தான் என்பது தெரிகிறது. ஏன்னா அவன் சிறிதளவு மதித்திருந்தால் கூட இது போன்ற ஒரு கொடுமையை வந்து அவன் செய்திருக்க மாட்டவே மாட்டான். அவன் வந்து முழுமையாக அதை வெறுத்ததுனால தான் அதை அடியோடு அழிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து அவனுக்கு இருந்தது. மெக்காலினுடைய வாழ்க்கை சரித எழுத்தாளரும் வந்து அந்த ட்ராவலியோர் அவர் வந்து என்ன எழுதுகிறார் அப்படின்னா, 1835 வருடம் அந்த பாரதத்தில் வந்து ஒரு புது பாரதம் வந்து பிறப்பெடுத்தது. அந்த அதனுடைய அந்த புராதன நாகரிகத்தினுடைய ஆதார தூண்கள் ஆட்டம் கண்டன. அந்த கலாச்சாரம் என்ற அரண்மனையினுடைய ஒவ்வொரு தூணும் வந்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. பாரதிய மற்றும் இங்கிலாந்து மக்களின் குணங்களில் உள்ள சம்பந்தம் பற்றியும் வந்து மெக்காலே தன்னுடைய சிந்தனைகளை 10 July 1833 வருடம் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து அவன் வந்து வெளிப்படுத்துகிறான். அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கிலாந்தில் உள்ள ஒரு சாதாரண மனிதனும் அதிக புத்திமானாக நல்ல குணவானாக இருப்பார். யாரோட வந்து ஒப்பிடும் பொழுது, அதாவது பாரத மக்கள் நாகரிகம் இல்லாதவர்கள், காட்டுவாசிகள், காட்டுமிராண்டிகள், குருட்டு நம்பிக்கை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறான். இதை போய் நம்ம உச்ச நிலைன்னு சொல்வது அப்படின்னு அவன் வந்து அன்றைக்கு கேள்வி கேட்குறான். மெக்காலே வந்து பாரத மக்களை நாகரிகமாக்க வேண்டும்னா அதற்கு வந்து ஒரே ஒரு வழிதான், அவர்களுக்கு வந்து ஆங்கில கல்வி போதிக்கப்பட வேண்டும், ஐரோப்பிய ஞான விஞ்ஞானம் அதை வந்து கற்றுத்தர வேண்டும். நடவடிக்கைகளில் வந்து அந்த பாரதிய மக்களை அந்த ஆங்கிலேயரை போல ஆங்கிலேய சிந்தனை கொண்டவர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு அதற்குரிய அந்த பரிந்துரையை வந்து அப்பொழுது செய்கிறான். அவர்களுக்கு வந்து அந்த முதலிருந்தே அந்த திருட்டு குணம் தான், ஏன்னா நம்ம கிட்டேருந்து உன்னத பாரம்பரியமான நம்முடைய பல நவீன அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், நம்ம ரிஷிகள் முனிவர்கள் செய்த அந்த கண்டுபிடிப்புகள் இங்கிருந்து அரேபியா நாட்டுக்கு சென்றதுன்னு நம்ம பார்த்தோம், அங்கிருந்து ஐரோப்பிய நாட்டிற்கு சென்றது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள், தாங்களே அதை கண்டுபிடித்தது போல உலகிற்கு அறிவித்தனர். அந்த ஒரு பெருமையை வந்து அவர்கள் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை பாரதத்திடமிருந்து வந்தது அப்படின்னு. அதனால முதல்லிருந்தே அந்த திருட்டு கொள்ளை கூட்டமாக தான் அவர்கள் வந்து இருந்தார்கள் அப்படின்னு தெரியுது. அது வந்து அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் இதில் இதை அப்படின்றதையும் பார்க்கலாம். வாட் இஸ் த பெஸ்ட் மோட் ஆஃப் செக்யூரிங் குட் கவர்னன்ஸ் இன் யூரப்? த மியரஸ்ட் ஸ்மேட்டரர் இன் பாலிடிக்ஸ் வுட் ஆன்சர் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். In India, you cannot have representative institutions, but she may have the next best thing, which is a firm and impartial despotism. அப்படின்னு அவன் வந்து அந்த அவனுடைய பரிந்துரையை அளிக்கிறான். இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அது எதற்கு வந்து இங்கு வந்தது அப்படி, அதனுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேசத்தை கொள்ளையடிக்கவும் பிச்சைக்கார நாடாக மாற்றவும் தான் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கு வந்தது. அவர்கள் இங்கு வந்தபொழுது இந்த நாட்டினுடைய நிலைமை வந்து பிரான்ஸ் யாத்திரிகர் பெர்னியர் இவ்வாறு வர்ணித்துள்ளார். அப்போ வந்து என்னன்னா, நம்ம நாட்டை நோக்கி அந்த அளவு வந்து வாணிபம், வியாபாரம், அயல் நாட்டு வாணிபம் எல்லாம் நடந்தது. அந்த நம்முடைய அந்த உன்னதமான பொருட்களை வாங்குவதற்காக அவர்கள் வந்து இங்கே பொன்னையும் வெள்ளையையும் குவித்து அதையெல்லாம் வாங்கி சென்றனர். அதாவது நம்ம நாட்டில் பொன்னும் வெளியும் வந்து அவ்வளவு குவிக்கப்பட்டு வந்தன, இங்கிருந்து அது வெளியில் போகவில்லை. ஆனால் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பிறகு நம்மளுடைய நம்ம நாட்டினுடைய அந்த பொன்னும் வெளியும் கொள்ளையடிக்கப்பட்டன அவர்களால் முழுவதுமாக. அந்த கம்பெனி அதோடு கூட அந்த கம்பெனியினுடைய தவறான கொள்கைகள்னால என்ன ஆச்சு, நம்முடைய அந்த வேலை வாய்ப்பு இழந்தது, நம்முடைய அந்த சுய வேலை வாய்ப்புகள், அவரவர்களுடைய தொழில்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நலிந்தன. அதெல்லாம் நலிந்த பிறகு அந்த அதுவும் ஒரு முதுகெலும்பை ஒடிப்பது போல அவர்களுடைய அந்த இண்டஸ்ட்ரி அதெல்லாம் ஃபார்ம் பண்ணி எப்படி நம்முடைய அந்த கைவினைப் பொருள்கள், நம்முடைய பாரம்பரியமான கிராமத்து வியாபாரங்கள் அதை எல்லாத்தையும் வந்து அவர்கள் வந்து நொடிக்க செய்தார்கள். அதனாலையும் வந்து அதோடு கூட அந்த சமயத்தில் வந்து வறட்சியும் ஏற்பட்டது. முக்கியமாக 1769 முதல் 1773 வரை வங்காளத்தில் வந்து மிகப்பெரிய வறட்சி. அதில் வந்து சராசரியாக 1 கோடி மக்கள் பசியினால் வந்து உயிரிழந்தனர். 1800 முதல் 1825 வரை 5 முறைகள் அந்த போல அது போன்ற ஒரு வறட்சி வந்து நம்முடைய பாரத தேசத்தில் வறட்சி பஞ்சம் அது வந்து ஏற்பட்டது. அதனால அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய அந்த அதிகாரம் அதுவும் வந்து குறைந்தது, அவர்களுடைய அந்த ஷேர் வேல்யூ அதுவும் வந்து அந்த இங்கிலாந்தில் குறைந்தது. இப்போ மெக்காலே வந்து நம்முடைய அந்த கல்வி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் அந்த இந்த இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நேரடியாக சொல்லாமல்
அது வந்து மறைமுகமாக ஒரு அரசு விவாதம் வச்சு சர்ச்சை வச்சு மறைமுகமாக இதை வந்து திணித்தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகாலயத்தில் ஒரே ஒரு ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சாகித்யங்களுக்கு ஈடாக நம்முடைய அந்த பாரதிய அரேபிய நாடுகள் இருக்கக்கூடிய இதிகாசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்தாலும் அந்த ஒரு ஷெல்ஃப் வந்து அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒப்பீடை வந்து அவன் வந்து செய்கிறான். அவனுக்கு அந்த ஆனால் அந்த சமயத்தில் உண்மையான நிலைமை என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த உன்னதமான சாகித்யங்களை வந்து நம்ம ரொப்ப ஆரம்பித்தா அந்த இங்கிலாந்தில் ஒரு ஷெல்ஃப் இல்லை, அந்த இங்கிலாந்து பூரா ரொப்பினா கூட வந்து இடம் போகாது, அந்த அளவு சாகித்யங்கள் இருந்தது. அதை திருத்தி அமைத்து இந்த திருத்தி சொன்னான் அவன் வந்து. அதோட அந்த மெக்காலேனுடைய முக்கியமாக டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அது போன்ற ஒரு கொள்கையின் மூலமாக அவர்கள் வந்து நம்முடைய அந்த இதை வந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஆங்கில அரசு பாரதிய சமூகத்தின் ஒரு பகுதியை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து அந்த வர்க்கத்தை அவர்களை வந்து சிந்தனையின் மூலமாக ஆங்கிலேயராக்கி உருவாக்கி அவர்கள் மூலமாக மற்றவர்களை கட்டுப்படுத்துதல், இதில் வந்து இந்த மாதிரி செய்வதில் வந்து அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். அதாவது இது எப்படின்னா, நம்ம கையை கொண்டே நம்ம கண்ணை குத்துவது அப்படின்னு சொல்வார்கள். அதை தான் வந்து அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கும் வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஆங்கிலேயம் பேசக்கூடியவர்கள் நன்றாக பேசினால் அவர் வந்து ஏதோ பெரிய உயர்நிலை வித்வான், பெரிய பண்டிதன் அப்படின்ற ஒரு நினைப்பு, அவன் வந்து மூர்க்கனாக இருக்கலாம், ஆனால் ஆங்கிலம் பேசுகிறான் என்ற ஒரே காரணத்தினாலேயே அவன் வந்து ஒரு பெரிய ஒரு வித்வானாக தன்னைத்தானே காட்டிக்கொள்ளும் ஒரு வழக்கம் அதுவும் இருக்குது. அதே சமயத்தில் ஆங்கில அறிவு இல்லாமல் நம்முடைய பாரதிய மொழியில் மிகப்பெரிய பண்டிதராக வித்வானாக இருந்தாலும் அவருக்கு உரிய அந்த மரியாதை கௌரவம் தராமல் அவர் வந்து ஒரு ஆங்கிலம் தெரியாதவர் அப்படின்ற ஒரு தாழ்வாக நிறைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, இது எல்லாம் வந்து அந்த ஆங்கிலேய கல்வி முறை நமக்கு விட்டு போன அந்த விஷயங்கள் அதுதான் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து அதை அனுபவித்து வருகிறோம் அப்படின்றது தெரிகிறது. அதாவது முக்கியமாக நம்மை சார்ந்தவை எல்லாம் வந்து ஒரு தாழ்வானவை, எதெல்லாம் உயர்ந்தவையாக இருக்கின்றவோ அதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் இங்கே கொண்டு வந்தவை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வந்து எவ்வளவு வருடங்களாக அவர்கள் வந்து விதைத்தார்கள் அப்படின்னா, அதை விட துரதிருஷ்டவசம் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளை ஆங்கிலேயர்கள் விட்டு போன அந்த விஷயத்தை நம்ம ஊரில் இருக்கிற கருப்பு ஆங்கிலேயர்கள், அதாவது சிந்தனையினால் ஆங்கிலேய எண்ணம் கொண்டவர்கள், அவர்கள் வந்து சுதந்திரம் கிடைத்த பின்பும் அந்த மெக்காலே கல்வி முறையை கொண்டு வந்து நம்முடைய கோவில்கள் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து இது போன்ற பல விஷயங்கள் நம்ம கலாச்சார சீர்கேடுகளை செய்து நம்ம கலாச்சாரம் நம்முடைய பாரதிய உன்னத பாரம்பரியம் தர்மம் அதெல்லாம் வந்து நசிக்கத்து போக செய்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் எந்த அளவு தீங்கு செய்தார்களோ, அதாவது அந்த வெள்ளை ஆங்கிலேயர்கள் எந்த அளவு தீங்கு செய்தார்களோ, அதே போல நம்முடைய இந்த கருப்பு ஆங்கிலேயர்களும் அதே அளவு தீங்கை வந்து நம்முடைய பாரத தேசத்திற்கு செய்தார்கள். அதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து மறுபடியும் நம்முடைய பாரதத்தை உலகத்தின் குல குருவாக மாற்றி அமைப்பது, அதனுடைய உன்னத இடத்திற்கு அதை வந்து கொண்டு செலுத்துவது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாகும். அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு பிரார்த்தனையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் வைத்து இது போன்ற ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த நல்ல சக்தியையும் புத்தியையும் நீங்களே எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு பகவானுடைய பாதங்களில் நம்ம நன்றி செலுத்தி பிரார்த்தனை செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.